அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் கா முதல் நா வரை பார்த்தோம். இந்த வீடியோவில் கா முதல் நா வரை சொற்களோட பார்க்கலாம். ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து தான் நம்மளுக்கு உயிர்மை எழுத்து கொடுக்குது. இக்கு முதல் இன்னு வரை இருக்கிற மெய் எழுத்துக்களை நம்ம உயிர் எழுத்தான ஆ கூட சேர்க்கும் போது கா முதல் நா வரை உள்ள உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்குது. உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து நம்மளுக்கு 216 உயிர்மை எழுத்துக்களை தருது. இக்கு கூட்டல் அ க, இங்கு கூட்டல் அ ங, இச்சு கூட்டல் அ ச, இதை நம்ம வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். எப்படி மேக்ஸில் டேபிள்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ நம்ம கா முதல் நா வரை இருக்கிற சொற்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். இக்கு கூட்டல் அ க, இதில் இக்கு மெய் எழுத்து, ஆ உயிரெழுத்து, மெய் எழுத்து உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தான காவை கொடுக்குது. கா கப்பல். இங்கு கூட்டல் ஆ ங, இதில் மெய்யெழுத்தான இங்கு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான ஙாவை கொடுக்குது. ங எங்கானம், எங்கானம்னா கேள்வின்னு அர்த்தம். இந்த எழுத்தில் நம்மளுக்கு அவ்வளோவா சொற்கள் கிடைக்காது. இங்கனம், எங்கனம், இந்த எழுத்து எப்போதுமே சொல்லோட ஆரம்பத்தில் வராது. இச்சு கூட்டல் ஆ சா, இதில் இச்சு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு உயிர்மை எழுத்தான சாவை கொடுக்குது. சா சக்கரம். இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இதில் இஞ்சு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மை எழுத்தான ஞாவை கொடுக்குது. ஞா ஞமலி. இந்த ஒரு சொல்லில் மட்டும்தான் ஞா சொல்லோட ஆரம்பத்தில் வரும். இட்டு கூட்டல் ஆ டா, இதில் இட்டு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மை எழுத்தான டாவை கொடுக்குது. டா டமாரம். இன்னு கூட்டல் ஆ நா, இதில் இன்னு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து நாவான உயிர்மை எழுத்தை தருது. இந்த எழுத்தும் சொல்லோட ஆரம்பத்தில் வராது. ந மணல். இத்து கூட்டல் ஆ தா, இதில் மெய்யெழுத்தான இத்து உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான தாவை கொடுக்குது. தா தச்சர். இந்து கூட்டல் ஆ நா, இதில் மெய்யெழுத்தான இந்து உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான நாவை கொடுக்குது. நா நத்தை. மூணு சொல்லி நாவும் ரெண்டு சொல்லி நாவும் ஒரு சொல்லோட ஆரம்பத்தில் வராது. இந்த நா தான் ஒரு சொல்லோட ஆரம்பத்தில் வரும். இப்பு கூட்டல் ஆ பா, இதில் மெய்யெழுத்தான இப்பு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான பாவை கொடுக்குது. பா பம்பரம். இம்மு கூட்டல் ஆ மா, இதில் மெய்யெழுத்தான இம்மு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான மாவை கொடுக்குது. மா மயில். ஈ கூட்டல் ஆ யா, இதில் மெய்யெழுத்தான இ உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான யாவை கொடுக்குது. யா முயல். இரு கூட்டல் ஆ ரா, மெய்யெழுத்தான இரு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான ராவை கொடுக்குது. ரா மரம். இல்லு கூட்டல் ஆ லா, மெய்யெழுத்தான இல்லு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான லாவை கொடுக்குது. லா லட்டு. இவ்வு கூட்டல் ஆ வா, மெய்யெழுத்தான இவ்வு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான வாவை கொடுக்குது. வா வண்டு. இல்லு கூட்டல் ஆ லா, இல்லு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மை எழுத்தான லாவை கொடுக்குது. லா பழம். இல்லு கூட்டல் ஆ லா, இதில் இல்லு மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மை எழுத்தான லாவை கொடுக்குது. லா பள்ளம்.
இற்றுக்கூட்டல் ஆ ரா. இதில் மெய்யெழுத்தான இற்று உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான ராவை கொடுக்குது. ரா விறகு. இன்னு கூட்டல் ஆ நா. இதில் மெய்யெழுத்தான இன்னு உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து உயிர்மை எழுத்தான நாவை கொடுக்குது. நா வனம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.